குரு வாழ்க குரு அடி போற்றி குருவே துணை இந்த அருமையான மாலை வேளையிலே ஆசானவர்களின் அவர்களின் அருகுணர் சீரமைப்பு தத்துவத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அழுத்தந்தை அவர்களும் சித்தர் பெருமக்களும் அருள் அருள் தந்தை ஆசியோடு நாம் இந்த தத்துவத்தை சிந்திப்போமாக தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றுமே நாம் தன்முனைப்பு என்று சொல்லுவோம் அந்த அதிகாரப்பற்றுக்கும் பொருள் பற்றுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஆறு அவைதான் ஆறு குணங்கள் என்று சொல்கிறோம் அவைகளை பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்வோம் அதையே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்று வடநூழார்கள் சொல்வார்கள் இந்த ஆறு குணம்தான் பெரும் பழிச்செயல்களாக மாறுகிறது அவை பொய் களவு கொலை சூது கற்பழிப்பு இவையாகும் இவை மனித வாழ்வில் நிகழ்ந்த கொடுமைகள் போர்கள் துன்பங்கள் அத்தனைக்கும் இந்த மனநிலையில்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அருகுணர் சீரமைப்பு என்ற உயர் ஒழுக்கம் மனிதனுக்கு இன்றியமையாக ஆகின்றது நமது அருள் தந்தை அவர்கள் வாழ்க்கை தத்துவத்தில் முதலாவது தத்துவமாகிய தேவைகள் மூன்றை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அவை பசி தாகம் வெப்பதட்ப ஏற்றம் உடல் பொருள்களின் உந்துவேகம் இம்மூன்றும் உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்குமே பொதுவானதாக இருக்கின்றன இப்போ பசி தாகத்தை நாம் முதலில் பார்க்கலாம் ஒரு குழந்தைக்கு பசி அடைக்கின்றது அந்த துன்ப நிலை உணர்வை அதை போக்கிக் கொள்ள தெரியவில்லை அது அழ ஆரம்பிக்கின்றது அப்போது அதனுடைய தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்டுகிறார்கள் அந்த பசி என்ற துன்ப உணர்வு அந்த குழந்தைக்கு சரியாகி அது அழுவதை நிறுத்திவிடுகிறது இதே தான் நாம் ஆசை என்கிறோம் உயிர் வாழ்வதற்கு மனிதனுக்கு ஆசை தேவைப்படுகிறது இது குழந்தையிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது திரும்பியும் அந்த குழந்தைக்கு பசி எடுக்கும்போது முதல் கிடைத்த அந்த அனுபவம் அனுபவமாக மாறி அது அள ஆரம்பித்து தனது பசி உணர்வை பாலின் மூலம் சரி செய்து விடுகிறது இதைதான் நம் ஆசை பிறந்த இடமாக இருக்கிறது இது எல்லா உயிர்களுக்கும் மிருகங்களுக்கும் இது இருக்கிறது மனிதருக்கும் இருக்கிறது ஆனால் விலங்குகளுக்கு இந்த ஆசையோடு நின்று விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு இந்த ஆசையில் தாண்டி அளவு முறை மீறி அது பேராசையாக மாறுகின்றது அதாவது உணவுக்கு மேல் எண்ணம் எழும் போது தான் அது தேவையின் அடிப்படையில் இருக்கிறது ஆனால் புலன் கவர்ச்சினாலோ ருசியினாலோ பசி இல்லாத போது உணவின் மேல் நமக்கு என்ன வருவது பேராசை இங்குதான் மனிதன் அளவு முறையும் மீறுகிறார் அப்போது அதனால் அவனுக்கு என்ன துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்று பார்த்தால் அவனுடைய உடல் நலம் கெடுகின்றது அவனுக்கு பொருள் வீணாகிறது காலம் வீணாகிறது இந்த பேராசை தான் மனிதனுக்கு துன்பத்தை அளிக்கிறது அதுக்கு அடுத்த அளவு நான் பார்த்தோமானால் சினம் இந்த சினம் நமக்கு எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோமானால் அதுவும் ஆசையிலிருந்து தான் வருகிறது ஆசை தடைப்படும் போது அதை அந்த பொருளோ நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை தடுக்கும் நபர் மீது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அதுதான் கோப உணர்வாகும் அதுவே சினம் எனப்படுகிறது வள்ளுவர் அருமையாக சொல்கிறார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்கிறார் அந்த சினத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தாட்ட அது பல நோய்களை நமக்கு உருவாக்கி நம்மளையே அது கொன்றுவிடும் என்று சொல்கிறார்கள் அது மதுரை சொல்வார்கள் இந்த சினம் வந்து ஒரு சங்கிலி தொடர் என்று சொல்வார்கள் ஒரு இடத்தில் ஆரம்பித்து அது பல இடங்களை கடந்து முடிவில் இன்னொரு இடம் போய் சேர்கிறது அதனால் இந்த சினத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக கடும்பற்று என்று சொல்வார்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆசையினுடைய ஒரு மருது தான் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எல்லா பொருள்களும் தனக்கே வேண்டும் என்று நினைப்பதுதான் கடும் பற்று என்று சொல்வார்கள் அதற்கு உதாரணமாக நாய் பெற்ற தெங்கம்பலம் என்று சொல்வார்கள் நாய்க்கு ஒரு தேங்காய் கிடைத்தால் அது தானும் உண்ணாது பிறருக்கும் அது கொடுக்க விடாது கிட்ட போனால் அது கடிக்க வரும் கடைசியில் பாத்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு தேவையில்லாத ஒரு சாக்கடையிலையோ எங்கேயாவது போய் தள்ளிடும் பார்த்தா அந்த பொருள் வந்து யாருக்குமே ஓகேப்படாம போகும் இதுதான் இந்த கடும்பற்று கடும்பற்று உள்ளவர்களின் நிலையும் அதான் தானும் அதை ஓகிக்க மாட்டாங்க பிறருக்கும் அதை கொடுக்க மாட்டார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா முறையற்ற பால் கவர்ச்சி இப்போ இந்த நூற்றாண்டுகளில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய இது இந்த முறையற்ற பால் கவர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைகளும் சரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளும் சரி இந்த முறையான பால் கவர்ச்சினால் பாதிக்கப்படுவதை நாம் தினசரி நாளிதழ்களில் பார்க்கின்றோம் இதனால் கொலை கூட நிகழ்வதை நாம் கண்கூடாக காண்கிறோம் இந்த முறையற்ற பால் கவர்ச்சியும் நமக்கு தேவையில்லை அடுத்ததாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை இதுவும் மனிதர்கள் அனைவரும் பிறப்பில் சமம் என்ற நிலையில் மாறி பொருள் வளர்த்தாலும் பல அதிகாரிகளாலும் தான் ஒரு பெரிய நபர் இதில் தான் இங்கே அதிகாரப்பட்டு அவருக்கு வருது அதனால் மீதியவர் எல்லாத்தையும் தாழ்ந்தவராக நினைக்கிறாங்க மாற்றப்பட வேண்டிய ஒன்றுதான் அடுத்ததாக மஞ்சம் இது வந்து ஆசையினுடைய அடிச்சோர் தான் ஆசை தடுக்கும்போது அது கோபமாக மாறுகிறது அந்த சினத்தை காட்ட முடியாமல் இருப்பு கட்டினால் அது அங்கே வஞ்சமாக மாறிவிடுகிறது அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க அதுல மனைவி வந்து கணவனை ஏதாவது நக்கலாக பேசுறாங்க அப்ப அந்த கணவன் வந்து அவருக்கு திரும்பி பேச தெரியாம அடிக்க போவாங்க இது வந்து ஒரு நாள் அவங்களுடைய இந்த மனைவியினுடைய அப்பாவும் அண்ணனும் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இதே நிகழ்வு ஏற்படுது ஆனால் கணவன் வந்து அப்பொழுது அந்த மனைவியை அழிக்க முடியாமல் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு ரெண்டு நாள் தானே இருப்பாங்க அப்புறம் போன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது பேர் வஞ்சம் சினத்தை இருப்பு கட்டினால் அங்கே ஏற்படுவது அது வஞ்சமாக மாறுகிறது இந்த ஆறு குணங்கள் தான் நமக்கு பெரும் தீமையை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது இந்த ஆறு குணங்கள் இருக்கும் வரையில் நாம் ஆன்மீகத்திலும் முன்னேறவே முடியாது அதனால தான் மகிழ்ச்சி அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த அருகுண சீரமைப்பை வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அருகுண சீரமைப்பின் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பயிற்சி முறையாக கொண்டு வந்து அதை தச்சோ தச்சோதனையிலையும் வைத்திருக்கிறார்கள் அதனால நம்ம இந்த ஆறு குணத்தை பற்றியும் அதை எப்படி சீரமைக்கிறது என்பதையும் நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை புறையுடைமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் கறுப்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்ற வேண்டும் இதற்குரிய பயிற்சிதான் இந்த அருகுண சீரமைப்பு பயிற்சி இதுக்கு நமக்கு நன்றாக ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தெரிய வேண்டும் வறுமையும் இந்த ஐந்து பெரும் பழிச்செயல்களும் காரணமாக அமைவது இந்த அருகுணங்கள் தான் இது உலக உலக மக்களுக்கே ஒரு வருத்தமளித்துள்ளதாக உள்ளது இவையை முறைப்படுத்தப்படாத மனோநிலைகள் தான் தோன்றுகின்றன இதை மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இறை உணர்வு மற்றும் அறநெறிதான் மூலம்தான் இதை நாம் மாற்ற முடியும் அப்பொழுதுதான் நாம் தூய்மை பெறவும் முடியும் என நமது முன்னோர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அவர்களும் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இறை உணர்வும் அறநெறியும் என்ற தொகுப்பிலே நமக்கு பாடம் அளித்துள்ளார்கள் அத்தகைய இறை உணர்வோடும் மனிதனுக்கு சிந்தனையால் தானே உணர்ந்தாற்றும் விளக்க நெறியும் நமக்கு இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப தேவை இப்போ எங்க பார்த்தாலும் இந்த ஐந்து பெரும் பழிச்செயல்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் ரோட்டில் நடந்து போகும்போது செயினை அத்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி பல கொலைகள் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செயல்களை நாம் சீரமைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆசையை எப்படி நாம் சீரமைக்கலாம் என்ற ஒரு இதை சிந்திப்போம் இந்த ஆசையை நாம் சீரமைக்கவில்லை என்றால் அது பல தீய செயல்களுக்கு நம்மை இழுத்து செல்கின்றது வாழ்க்கையிலே பல சிக்கல்களையும் அது ஏற்படுத்துகிறது இப்போ நமக்கு ஆசை நம்ம அப்பவே பார்த்தோம் எப்படி வருது அப்படின்னா மு முதல்ல கண்ட அனுபவத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆசை வருகிறது இப்போ உணவின் மேலே ஆசை வருது அங்கு பசி இல்லை நம்ம அப்போ தான் சாப்பிட்ருக்கோம் ஒரு ஹோட்டல் வழியாக கடந்து செல்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு ஏற்கனவே பதிவு செய்த அனுபவம் உனக்கு நமக்கு வருது எப்படின்னா அந்த ஹோட்டலில் என்றைக்கோ ஒரு நாள் பசியின் காரணமாக சாப்பிட்ருக்குறோம் அது ரொம்ப ருசியாக இருந்திருக்கிறது அது என்ன செய்கிறது என்றால் அந்த ஹோட்டலை கடந்து போகும்போது சூழ்நிலையினாலும் உலன் கவர்ச்சியினாலும் அந்த ஹோட்டலுக்கு நம்மளை உள்ளே இழுத்து செல்லுது ஆனால் அங்கே பசி இல்லை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அங்கே போய் அதை சாப்பிடுகிறோம் சாப்பிடும் போது அது நமக்கு என்ன பிரச்சனைனால் தேவையில்லாத பசி இல்லாத போது அந்த உணவு நமக்கு சாப்பிடப்படுகிறது அதனால் அப்போ சொன்ன மாதிரி உடல் நலம் நமக்கு எடுது பொருளும் செலவாகுது காலமும் விலையமாகிறது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஓட்டல் பக்கத்துல வரும்போதே நாம் முதல்ல சிந்தனை செய்யணும் இந்த உணவு நமக்கு தற்போது தேவைதானா உணவின் மீது எப்பொழுது எண்ணம் வேண்டும் பசி எடுத்தால் தான் நமக்கு வேண்டும் ஆனால் இப்போது நமக்கு பசி இல்லை அப்ப இதனுடைய முன்னணவோ நமக்கு தெரிஞ்சிச்சு பசி எடுக்கும்போது சாப்பிட்டோம் இப்போ சூழ்நிலை பசி இல்லை அதனால இது தேவையில்லை அடுத்தது எதிர் விளைவு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதனால கெடுதல் தான் நமக்கு வரும் பசி இல்லாத போது சாப்பிட்டால் அதுக்கு நமக்கு கெடுதல் தான் வரும் இந்த மூன்றையும் நம்ம ஒன்றிணைந்து அப்பப்போ ஆய்வு செய்து செய்துகிட்டே இருந்தோம்னா அங்க ஆ ஆசை சீரமைக்கப்படும் இப்ப இன்னொரு கூட நம்ம சொல்லலாம் பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்க நம்மளும் கார் வாங்கணும் என்று ஆசைப்படுறோம் அது நமக்கு தேவையில்லை அது ஒரு பேராசை லோன் போட்டு வாங்கிட்டோம் ஆனா பின்னாடி லோன் என்ன செய்ய முடியல அப்படின்னா கட்ட முடியல இப்போ நமக்கு வருத்தம் அங்க வருது அதோட நம்ம காரையும் என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்ப இது எதுனால வருது அப்படின்னா நம்ம இந்த ஆசையை சீரமைக்காதனால தான் அது வருது அப்ப இந்த ஆசை சீரமைத்தில் நம்ம என்ன கொண்டு வரணும்னா பல பொருட்கள் நமக்கு ஆசைப்படுதோம் அதை அவ்வளோத்தையும் என்ன செய்யணுன்னா ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கணும் மதுரை அடிக்கடி அதான் சொல்லுவாங்க எதுனாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் அதை ஆய்வு செய்ய முடியும் அப்படிம்பாங்க அப்படி நாம் அவ்வளவு பொருட்கள் என்னென்ன தேவையோ அதை நாம் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் என்ன செய்யணும் இப்பொழுது நம்ம வாழ்க்கைக்கு எது இன்றியமையாதது அப்படின்னு அதை ஒரு லிஸ்ட் எடுத்தால் பழைய லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் அது குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இப்போ ஒரு அஞ்சு லிஸ்ட் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை அடைய வந்து நமக்கு ஆற்றல் இருக்கா சூழ்நிலை இருக்கா பொருள் வளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுல எத்தனை அதுல தேருதுன்னு பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அது குறையும் இப்போ அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருள் மீது ஆசைப்பட்டு வாங்கினால் எதிர் விளைவு என்ன ஆகும் அப்படி கணித்து கொண்டு சிந்தனை செய்தால் நமக்கு ஆசை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் ஒன்றோ ரெண்டோ தான் வரும் அதையும் நம்ம என்ன செய்யலாம் வாங்கி நம்ம சீர்த்திக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசையை நம்ம சீரமைக்கூடிய ஒரு பயிற்சி மகிழ்ச்சி தந்திருக்காங்க மகிழ்ச்சிவிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க ஐயா நான் இறைவனை பார்க்கணும் எனக்கும் இறைவனுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னது நிறைவேறாத ஆசைகள் நீங்கள் எத்தனை வச்சிருக்கீங்களோ அவ்வளோ தான் உனக்கும் இறைவனுக்கும் ஆசையை நிறைவேற்றிட்டேன்னா உனக்கும் குறைந்து குறைந்து அவ்வளவு ஆசை இல்லாமல் போயிட்டா அங்கே இறைவனை காணலாம் என்று சொன்னாங்க நம்ம தேவையான ஆசையை அடைய நம்ம என்ன செய்யணும்னா நம்மளது முயற்சியை உருவாக்கணும் அதை செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் பிறக்கும் போது ஏழையாக பிறக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் நாம் உயரும் வளரும் போது நமது முயற்சியாலும் பயிற்சினாலும் நாம் பல வழிகளில் முன்னேற வேண்டும் இப்போ இந்த நம்ம பொருள்கள்லாம் தவிர்த்தோம் பார்த்தீங்களா அந்த அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தவத்தில் உட்கார்ந்து இந்த பொருள் மீது எனக்கு ஆசை இனிமேல் வரக்கூடாது என்று சங்கல்பம் செய்தால் அந்த பொருள் மீது ஆசை எழுவது தவிர்க்கப்படும் அவ்வாறு தவிர்க்கும் போது திரும்பியும் அந்த ஆசை வந்து அங்கு எழவே செய்யாது அப்போ நமக்கு ஒரு இது பிரச்சனை முடிந்துவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சினம் இதுதான் ஆன்மீக ஆழ்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்து நல்ல தவம் பண்ணி மேலே வந்திருப்பாங்க சினத்தினால் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த தவ ஆற்றல் அவங்களுக்கு போயிடும் இந்த ஆசை தான் தடைபடும் போது நம்ம சினமாக இருக்குன்னு பார்த்தோம் முதல்ல சினம் எப்படி இருக்குன்னா சூழ்நிலைக்கு அப்ப லேசா தான் முதல்ல அது வரும் அதுக்கப்புறம் அது எப்படின்னா பழக்கத்தால நம்மகிட்ட அது எளிதாக ஒட்டிக்கும் அந்த பதிவு என்ன செய்யணும்னா அப்பப்ப மேலோங்கி வரும் சம்பந்தம் இல்லாமலே அது சினமாக மாறும் அப்படி மாறிக்கொண்டே போகும்போது நமக்கு நம்ம அறிவு மயங்கி பல கேடுகள் நமக்கும் நடக்கும் பிறருக்கும் அது நடக்க இருக்கும் சில சமயங்களில் அது பிற மனநோயாக கூட மாறக்கூடிய தன்மையாகும் மகிழ்ச்சி பல நோய்கள் வருவதற்கு இந்த சினம் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த சினத்தை வந்து உட்கார்ந்து முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல நம்ம அமைதியா உட்காரணும் ஒரு லிஸ்ட்டு இந்த ஆசைக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இதுக்கு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு எத்தனை நபர் மீது சினம் வருகின்றது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் வரணும்னு வச்சுக்கோங்க அதில் நமக்கு முதல்ல வர யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவங்களுக்கும் நமக்கு அன்பானவங்க மேல்தான் சினம் அதிகமாக வரும் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த சினம் எழுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் என்னால் அந்த சினம் வந்துச்சா அல்லது அவர்கள் அவர்களால் வந்ததா இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் இப்போ அவர்களால் வந்ததுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது வாழ்த்த மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னா அந்த நாம் சினத்தை எதிர்கொண்டால் அங்கே ஒரு வருத்தம் தான் வரும் சினத்தின் மூலம் யாரும் திருந்ததாக இல்லை அங்கே ஒரு வருத்தம் தான் வரும் அதுக்காக தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க அவர்கள் மூலம் வந்தால் நீங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் வாழ்க வளமுடன் என வாழ்த்துங்கள் என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்துட்டு அதே நம்ம ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்மனால தான் அந்த சினம் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சங்கல்பம் செய்து நாம் இனிமேல் இவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்று இருக்கணும் ஏன்னா இந்த சினத்தினால இழப்பு தான் ஏற்படுது ஒன்று நம்ம உடல்நலம் இழப்பாகுது பொருள் வளமாகுது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம்னா நம்மளால யாருக்குமே உபயோகம் இல்லாமல் போயிடும் அதனால் சினம் ஒழிப்பு என்பது ரொம்ப ரொம்ப இன்றிமையாகுது மகிழ்ச்சி சொல்லுவாங்க நமது முதல் நபருக்கு வந்து ஒரு ஏழு நாட்கள் அவங்கள நினச்சி நீங்கள் சிந்தனை பண்ணுங்க அவங்க வந்து எத்தனை நாள் எத்தனை இந்த நாம் இவ்வளோ நாளில் நமக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கிறார்கள் அதை எல்லாம் நீங்கள் சிந்திச்சிட்டே பார்த்தீங்கன்னா இந்த சினம் உங்களுக்கு எழ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நல்லது செஞ்சவங்க மேல நாம் ஏன் கோவப்பட வேண்டும் என்ற கருத்து நமக்கு அடிமனதில் ஏற்பட்டு விடும் அப்போது அங்க சினம் வராது அடுத்ததாக ஒரு ஏழு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் எடுத்தா போதும் கடை கடன்னு அது முடிஞ்சிடும் மித்தவங்க சினம்லாம் அவ்வளவு நமக்கு வருத்தத்தை தராது அப்புறம் நம்ம என்ன சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சின ோட நாம் தொடர்புக்கூடிய நபர்கள் மீது மறதியின்றி விட நான் அவங்க மேல சிரம் கொள்ள மாட்டேன் என்று ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் அவங்களை பார்த்து நாம பேசணும் அவங்களோட ஒரு நல்ல உறவுக்கு நம்ம செல்லணும் இதை தான் இந்த பயிற்சியை நம்ம அப்படியே பண்ணி பண்ண நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும் அடுத்தது ஈகை நம்ம பொருள் இன்றி இப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ முடியாது கடமைகளை செய்ய முடியாது அதனால நாம் முறையான வழியில் இந்த பொருள்களை ஈட்ட வேண்டும் ஈட்டி அதில் சில வழி இல்லாத அன்பர்களுக்கு அதாவது வாழ வழியேற்றவர்களுக்கு துணையற்றவர்களுக்கு நோயற்றுள்ளவர்க்கு வயதானவர்களுக்கு நம்மளுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதிகளை அவங்களுக்கு ஈகையாக கொடுக்க வேண்டும் அவர் கொடுத்தோம் என்றால் தான் முடியும் மகிழ்ச்சி அவர்கள் அப்படிதான் ஒரு செருப்பு தைக்கிற நான் செருப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் ஒரு கலங்கிய நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்க என்ன அப்படின்னு ரெண்டு நாளா எங்களுக்கு தொழில் இல்லை சரியா அதனால நான் சாப்பிடலை அப்படின்னு சொன்னாங்க வறுமையின் இது எவ்வளோ என்று மகிழ்ச்சி அன்று உணர்ந்து அதுலேருந்து தன்னுடைய சாப்பாடு ஒருவேளை சாப்பாடே அவர் இது பண்ணார் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் ச சம்பாத்தியத்தில் ஒரு ஆவது ஈகைக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி நாம் ஈகைக்கு ஒதுக்கும் போது அது ஒரு நல்ல குணமாக மாறும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அன்றி ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கருப்பு நெறி இந்த உயி இந்த மு முறையற்ற பால் கவர்ச்சினால தான் இந்த கற்பு சுரையாடப்படுகிறது அதுக்கு தான் மகிழ்ச்சி வந்து ஒரு பயிற்சி காயகல்பம் என்ற ஒரு அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பதினாலு வயசுக்கு மேலே நமக்கு வந்து இந்த பயிற்சி வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கிறது பால் உணர்வும் ஆன்மீகமும் என்ற தலைப்புல இதை பற்றிய கருத்துக்களை அருமையாக கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி இந்த காலத்துல இந்த உணர்வுல இருந்து நாம் விடுபடுவதற்கும் இதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்வதற்கும் நாம் வந்து இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொண்டு செல்லணும் அப்படி நம்ம போகும்போது இந்த கற்பு நெறி காப்பாற்றப்படும் ஏன்னா இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா ஆணைய விட பெண்ணுக்கு தான் அதில் நிறைய பிரச்சனை வரும் அதனால நம்ம குழந்தைகளுக்கு முதலியே இந்த பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்தோம்னா இது அப்படியே ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் கொடுக்க கொடுக்க அது அப்படியே உலகம் அளவுக்கு அது சீராகும் அதனால இந்த காயல்ப பயிற்சியை நம்ம அனைவரும் நமது குழந்தைகளுக்கு கொடுப்பது மூலம் இதை கொண்டு வரலாம் அடுத்ததாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை இதை வந்து நம்ம நேர்நிறை உணர்வாக மாற்றிக்கணும் பாரதியார் சொல்வது முதல கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னாங்க அதாவது அணுடைய கூட்டம் அப்படின்னாங்க நாம் பார்ப்பது எல்லாமே இந்த அணுதான் இந்த தான் அந்த ஒரு இதுக்கு வரணும் அதாவது பொண்ணும் ஓடும் வந்து ஒரு அந்த பாத்திரம் வந்து ஒரே இதாக தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா அனைத்திலும் இது இறைவன் இருக்கிறார் என்ற இதோடு நம்ம பார்த்தோம்னா அங்க நமக்கு வந்து பிரிவு என்பது அங்க வராது நேர் நிறை உறவு நமக்கு வரும் அடுத்தது வஞ்சம் வஞ்சம் என்பதை நம்ம மன்னிப்பாக மாற்ற வேண்டும் மன்னிப்பு என்பது ஈஸியான ஒண்ணு கிடையாது அதற்கு பெரிய மனம் வேண்டும் அன்னை தரசா சொல்லலாம் அன்னை தரசா அவர்கள் வந்து தனது மக்களுக்காக உதவி கேட்டு ஒரு வணிகத்தை போகும்போது அவர் அவருடைய வலதுகையில் காரி துப்பிட்டாரு இருந்தாலும் அவங்க அதை மன்னிப்பாக எடுத்து இது எனக்கு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த வணிகர் அந்த மன்னிப்புல மயங்கி அவங்களுக்கு பொருளை செய்தாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இயேசு பிரான் இவர்கள் என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் பிலாவே வரை மன்னியுங்கள் என்று சொன்னார் இது மன்னிப்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இதன் மூலம் அதாவது தீய குணம் பேராசை நிறைமனமாகவும் சினத்தை பொறைவுடைமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால் கருச்சியை கற்புநேறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாகவும் நாம் மாற்ற வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நம்ம வந்துட்டோம் இதில் ஒரு சின்ன கேப் இருக்கு இந்த கேப்பில் இந்த தீய குணங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடி நம்ம நல்ல குணங்கள் சொன்ன எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாம் அருள் தந்தை அவர்களின் அன்புமிக்க சிலர்களாக வந்து உலக ஒற்றுமைக்கு நம்ம பாடுபடணும் ஏன்னா அருள் தந்தை அவர்களே அந்த அந்த காலத்தில் ஆசிரியர் பரிசில சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க இந்த உலகுக்கு போய் சேவை செய்ய போறீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு குரு காணிக்கை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி பார்ப்போம் அப்போ அவர் சொல்லுவாரு இந்த ஆறு குணத்தையும் நீங்கள் ஏண்டை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு குரு நமக்கு கிடைத்தது வந்து இந்த நூற்றாண்டில் நமக்கு நேரில் பார்த்த ஒரு மகான் அவர் வழியில் நாம் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டை நாம் கொண்டு செல்வோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நெல்லை மண்டலத்திற்கும் அதனை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் இணையதளத்தில் இதுவரை பொறுமையாக மடத்த அத்துணை இறை அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் நன்றினையும் தெரிவித்து எனது உரையை இத்துடன் அடைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்